ஒரு வீட்டில் ஒரு இளைஞன் வந்துட்டு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணிடறான் அவன் கொலை பண்ணதுக்கப்புறம் அவனை வந்து அரஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு ரொம்ப நாளாகவே சும்மா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து குடி வராங்க அவங்க குடி வர்றவங்க வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு குழந்தை நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த குழந்த வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லை அப்புறம் ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் அந்த குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அந்த குழந்தை வந்து நிஜமாலும் ஒரு குழந்தையா அது பேயா அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோவை பத்தி நிறைய பேர் ஷாக் ஆயிருக்காங்க நம்ம ஹாலிவுட்டில் நிறைய பே பண்ண பார்த்துருப்போம் ரொம்பவே த்ரில்லிங்கான எல்லாம் பார்த்துருப்போம் அப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்த இந்த படம் தான் அமிதி வில் ஹாரர் அப்படிங்கிற படம் இது வந்துட்டு வெறும் படம் மட்டும் கிடையாது ஒரு உண்மை கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க அந்த உண்மை கதை என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அதை ஏன் படமா எடுத்தாங்க அந்த படத்துல வரதை விட அந்த வீட்டில் அதை விடவே த்ரில்லிங்காக நடந்திருக்கு ஸோ அது என்னன்னு நம்ம இப்ப பாத்திரலாம் அமெரிக்காவில் நியூயார்க்லருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த அமிட்டிவில் அப்படிங்கிற கிராமம் இருக்கு இங்கே வந்துட்டு ஒரு வீடு இருக்கு இதை வந்து வீடுன்னு சொல்ல முடியாது ஒரு பங்களானே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த வீட்டில் தான் வந்து எல்லாமே நடந்துருக்கு இந்த வீட்டில் வந்து சன் ரூம் அப்புறம் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி நிறையா இருக்கு அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான வீடுகள் வந்து நிறையாவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்துட்டு டிஃபோ அப்படிங்கிற வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு குடி வராரு அதாவது அவரோட ஃபேமிலியோட குடி வராரு கேரியார் அப்படின்னா அவர் அவரோட ஒய்ஃபு அப்புறம் அவரோட அஞ்சு குழந்தைங்க வராங்க நவம்பர் மாதம் ஒரு நாள் வந்துட்டு காலையில் மூணே காலுக்கு வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது ஸோ அது என்ன அப்படின்னா டிஃபோவோட இருபத்தி மூணு வயசான அவரோட பையன் ரொனால்டோ டிஃபோ அவன் பேர் வந்துட்டு ரொனால்டோ டிஃபோ அவன் வந்துட்டு காலையில் ஒரு மூணே காலுக்கு இந்த மாதிரி எழுந்திரிச்சு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அவன் சுடுறான் அப்போ அவங்க எங்கெங்கே படுத்திருக்காங்களோ அந்த எல்லா ரூமுக்கும் போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிடுறான் அவங்களோட அவனோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க கூட பிறந்த நாலு பேர் இப்படின்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறான் ஸோ காலையில் வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு இவங்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு இது நானாக பண்ணலை எனக்குள்ள வந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு அந்த அதுதான் இந்த மாதிரி பண்ண சொல்லிச்சு அதனால என்னையே அறியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான் உடனே போலீஸ் வந்துட்டு இவன் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொல்கிறான் இவனை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆறு பேரும் ஒரே டைமு கொலை கொலை ஆனதுனால அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த வீட்டை வந்துட்டு ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மாதிரி இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது எல்லாரும் நடந்து தான் அந்த வீட்டெல்லாம் ஒரு மாதிரியாக தான் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த வீட்டை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்தும் போயிட்டாங்க அந்த ரொனால்டோ டிஃபோ வந்துட்டு அவரும் வந்து ஜெயிலுக்கு போனனால இந்த வீடு வந்து ரொம்பவே பராமரிப்பே இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரியே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடை வந்து சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் ஆனால் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஜார்ஜ் லர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டை வந்து வாங்குறாரு இது வந்து ஒரு குல நடந்த வீடு அப்படிங்கிறதுனால இது வந்து யாருமே அதிகமாக வாங்க விரும்பலை அதனால இதோட விலை வந்துட்டு ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு எண்பதாயிரம் அமெரிக்க டாலர்ஸ் தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க அதுவும் அவர் தான் வாங்கினார் அவர் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட மனைவி ரெண்டு பசங்க ஒரு பொண்ணோட அந்த வீட்டில் வந்துட்டு குடி வந்தாங்க குடி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் நினைக்கிறாரு இவ்வளோ ரேட்டு கம்மியில ஒரு நல்ல வீட்டை நம்ம வாங்கிட்டோமே செட்டில் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனா அந்த சந்தோஷம் வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப நாளா நிலைக்கல அவங்க அந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் எது எதோ வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்குது அவர் அவங்கள வந்துட்டு யாரோ பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு சுத்தி எதுவும் நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க இது மட்டும் இல்ல தினம் தினம் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு லார்ட்ஸ் வந்து அவரோட வீட்டோட சுகத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பிசு பிசுப்பான ஒரு விஷயம் வந்து வர்றதா அவர் கவனிக்கிறாரு அது என்னவா இருக்கும் அப்படிங்கறது வந்து அவருக்குமே தெரில அப்புறம் அவங்க வீட்டு கிட்ட வந்துட்டு ஒரு பண்ணி வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு வீட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருந்துச்சாமா அதோட கண்களை வந்து சவப்பு கலர்ல ஏதோ நிக்கிற மாதிரி அவரு பாக்குறாரு ஆனா பின்னாடி திரும்பி வீட்டுக்குள்ள பாக்கும்போது வீட்டுக்குள்ள வந்துட்டு எதுவுமே இல்ல லட்ஸ் வந்து நைட்டு தூங்கும்

பயந்துட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கரெக்டாக அந்த மூணேகால் அந்த டைமில் வந்துவிட்டால் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அவங்க மனைவி தூக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கொடூரமா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நீ என்ன பண்ண நைட் என்ன பண்ண அப்படின்ட்டு வீட்டில் அவங்க கேட்டாங்க அப்படின்னா இது இவங்க வந்துட்டு தெரில நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில அவங்களுக்கே அது ஞாபகமே இருக்காதாம்மா அவங்க நைட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே காலையில் ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த மூணேகால் டைம்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதே மூணே கால் டைமு தான் அந்த ரொனால்டோ வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா அவங்க கூட போனவங்களுக்கு கொண்ட டைமும் அதே டைம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு இந்த பேய் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து வர வச்சு பிரார்த்தனை பண்ணால் இதெல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு அந்த பிரார்த்தனை பண்ணுறவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவர் வந்து எல்லாமே பிரார்த்தனைக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு எங்கேயோன்னு ஒரு குரல் வந்துட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்வது உடனே எல்லாருமே பயந்துட்டு அந்த பிரார்த்தனை பண்ண வந்தவங்கள இருந்து வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க பயந்து இந்த விஷயம் வந்துட்டு அமிட்டவில் பகுதி ஃபுல்லாகவே பரவியிருச்சு லட்ஸ் வீட்டில் நடந்த குறிப்பாக அவங்க மனைவி வந்து தூங்கிட்டே இருக்கும்போது அந்த மேலே போன அந்த விஷயமும் அப்புறம் வந்து பண்ணி வந்து இவங்க வீட்டை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்ததையும் அப்புறம் இந்த பேய் ஓட்ட வந்தவங்க கிட்ட வந்துட்டு அந்த குரல் வந்துச்சுல ஸோ அந்த குரல் பத்தியும் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால லட்ஸும் வந்து பயந்து போயிட்டு குடி வந்து இருபத்தெட்டு நாள்லயே இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு இதற்கிடையில வந்துட்டு லட்ஸ் வந்து இப்படி செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு காரணம் இருக்கு அவன் வந்துட்டு ஊர் ஃபுல்லாக நிறைய கடனை வாங்கி வச்சிருக்கான் ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கி இந்த மாதிரி நாடகம் ஆடி இந்த புக்ஸ் எழுதுறவங்க இந்த மூவி எடுக்கிறவங்க அவங்க கிட்டையெல்லாம் இந்த மாதிரி கதை சொல்லி அது மூலியமா சம்பாதி விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கா அப்படின்னு பலர் பேசினாங்க லட்சும் அவரோட மனைவியும் உண்மையை தான் சொல்றாங்களா அப்படிங்கறதுக்காக அந்த வீட்டில் சர்ச் பண்ணாங்க சர்ச் பண்ணப்ப வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சும் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க இப்போ இருக்கிறது வந்துட்டு அவரோட ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்காரு அவருக்கு வந்து வயசு இருபத்தெட்டு அவரோட பேர் வந்து டேனியல் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பேய் வீட்டில் வாழ்ந்த அனுபவம் வந்துட்டு எனக்கு இருக்குது அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு இதுக்கிடையில் வந்துட்டு லட்ஸ் வந்துட்டு அவங்க அந்த வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு அந்த பேய் ஓட்டுறவங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகள்லாம் நிறைய பேர் வர வச்சுட்டு என்னமோ பண்ணாங்களாமோ அப்பையும் வந்து அந்த பிரச்சனை சரியாகவே இல்லையா இதில் வந்துட்டு ஒரு டீம் வந்து ஃபோட்டோகிராஃபரோடு வருது அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ரெண்டாவது மாடியில் வந்துட்டு ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியும் அவன் கண்களில் வந்து வெள்ளை கலராக தெரியிற மாதிரியும் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவர் எப்போ ஷேர் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் அதுவும் அவருக்கு வந்துட்டு சந்தேகம் வந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் அப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரொம்பவே வைரலாச்சு இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே அது வந்து டிஃபோவோட முன்னாடி இருந்தாரில் டிஃபோவோட அவரோட மகன் ஜான் டிஃபோ அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது டிஃபோவோட குடும்பம் கொலை சம்பவத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு லட்ஸுக்கு கொடுத்தாரு ஸோ லட்ஸ் வந்து அவருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவரும் இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அவரும் இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அவரு வந்துட்டு இந்த வீட்டோட நம்பர்ல தான் ப்ராப்ளம் நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சார் அப்போ கூட அவரால் இருக்க முடியல இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லேக்ஸ் அமெரிக்கன் டாலருக்கு வந்துட்டு அந்த வீடு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இதை வந்து விற்க நினச்சவர் வந்துட்டு எட்டு லட்சம் அமெரிக்க டாலருக்கு வந்து விற்கலான்னு சொல்லி நினச்சிருக்காரு ஆனால் அப்படி யாருமே வாங்கலை சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு மட்டும்தான் வாங்கினாங்க லட்ஸோட குடும்பம் வந்து அனுபவிச்ச அந்த அமானுஷ்ய விஷயங்களை பார்த்தது எல்லாமே அந்த ஊர் ஃபுல்லா அமிட்டிபிள் ஃபுல்லாவே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஜே அன்சன் அப்படிங்கறவர் வந்துட்டு அங்க இருக்கிறவங்களை போய் சந்திச்சு நீங்க என்னென்னலாம் சந்திச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு ஸோ அவரும் வந்துட்டு ஒரு புக் எழுதினார் த அமிட்டிவில் ஹாரர் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதினாரு அந்த புக்கை வந்து சேல்ஸ் பண்ணார் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக் வந்து ரொம்பவே சேல்ஸ் ஆச்சு நிறைய பேர் வந்துட்டு அந்த புக்கை வந்து தேடி படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புக் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வந்து ஒரு மூவி எடுத்தாங்க அந்த மூவி ரொம்பவே ஹிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை ரீமேக் பண்ணி இந்த படத்தை மையமாக வச்சே பதினெட்டு படத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் வந்து யாருமே வாழவே இல்லை எல்லாருக்குமே உயிர் மேலே பயம் இருக்கும் ஸோ அதனால் ஏதோ ஒரு ஆர்வத்தினால ரேட்டு கம்மி அப்படிங்கிறனால இந்த வீட்டை வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் யாருனாலையுமே தங்க முடியாமல் போய் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே விற்றுக்கிட்டே போகிறாங்க அப்படி இந்த அமைட்டுவேல் வீட்டில் என்ன இருக்குது ஏன் ரொனால்டோ அவங்களோட அப்பா அம்மா அவனோட கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் ஏன் கொலை பண்ணுனா அதுக்கப்புறம் வந்து லட்ஸோட ஃபேமிலிக்கும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு தீராத மர்மமாக தாங்க இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த லட்ஸோட ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இது வந்து நான் ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்கிறேனே இது உண்மையால் இது ஒரு ஸ்டோரி ரியலாக நடந்த ஒரு கதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓகே பாய்